ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்க கேம்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான். ஃப்ரீ ஃபயர் இருக்கும், அதில் தான் நியூ அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ 1.0 ஆனால் இவனிங்க தான் ரொம்ப வேகமாக அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எப்பயோ நம்ம 1.67.2 பார்த்தேன் நேற்று, இன்றைக்கி 2.3 போட்டிருக்கு. என்ன அப்டேட் வந்துச்சு, என் ஆட்டோமேட்டிக் அப்டேட் இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் வந்து வச்சுக்கலாம், அப்போ தான் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு நல்லா கேட்கும். ஸோ 40 வாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? எப்படி தெரியும்? ஸோ 35 மட்டும் வச்சுக்கலாம், எனக்கு சவுண்டு கேட்குமா அப்படின்னு தெரியும், சந்தேகமாக இருக்குது. 31 இப்போ கரெக்டாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏதாவது கேம் நீ வந்து சொல்லுவா, அந்த கேம் நல்லா திருப்பி பார்க்கலாம். இந்த கேம்லாம் நல்லா முகப்பெரிய ஆகலை என்ன சொன்னேன். அதுக்கப்புறம் சரி, ரொம்ப இருக்குமோ ட்ரீ பண்ண சொல்லி ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணுறேன். என்ன நம்பர் சொல்றீங்க? வாட் நம்பர் யூ சேயிங்? எனக்கு தெரியும், ஐ டோன்ட் ஐ டிட் நாட் நவ் தட் நம்பர், மை நம்பர். ஸோ சாரி, ஐ டிட் நாட் நவ் மை நம்பர். என்னது? வாட்? ஹலோ பாய். என்ன? சாரி, வாட்? வாட்? ஹலோ பாய். ஹலோ பாய். பங்களாமே கோத்தா போயிட்டு நெகி பாய். பங்களாமே சாரி பாய், ஐ டிட் நாட் லேர்ன் ஹிந்தி பாய். ஸோ சாரி பாய், ஐ ஆஃபர் தம் பாய். எனக்கு தான் ஹிந்தியே தெரியாது. அப்போ எனக்கு ஹிந்தி கிளாஸ்க்கு போயிருக்கணும், போயிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். அரே வாட் பாய், ஏதோ ஒன்று பாவம், அவரே கன்ஃபியூஸ். அந்த நம்ம எப்படி தமிழில் வந்து தவுண்டுறோமோ அப்படி நம்மகிட்ட கேட்கறதுலே தவுந்துருப்பார். பையன் என்னடா பேசுகிற, எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு. அது ஹிந்தி தான் தெரியும். சரி, அவன் கேம் பிளேல காட்டுவேன். இதில் இது மாதிரியாவது கொடுத்துருவேன். வாங்கிவாங்க. இப்போ என்ன, ஐயோ ட்ரெஸ் மாற்றுவேன். ஏ, ட்ரெஸ்ஸு மாற்றிக்கோ, நான் வந்தேன். என்னடா அது மாதிரி ஐ 90 போட்ட கரெக்டாகும் போல. ஃபாலோயிங் பாஸ் சுகர் சாகரா. ஓகே, எங்கே இருக்கிறான் பார்ப்போம். ஓ, இங்கே இருக்கிறாரு. அது திடீர்னு சவுண்ட் கட் ஆயிடுச்சு. ஓ, நல்லா இல்லை. எனக்கு தான் சவுண்ட் கேட்கும், உங்களுக்கு வந்து நான் பேசுறது மட்டும் கேட்குற மாதிரி தான் இருக்கும். தெரிஞ்சு மொத்தம் நூறுங்க. என்ன இது இங்கே இறங்க
ஏசிச்சு ஏசிச்சு ஒன்றும் பண்ண முடியாதடா. ஹேண்ட்கன், ஹேண்ட்கன் எவனுமே எடுக்க மாட்டான், இவங்க தான் எடுக்கிறான். கிளாக் யூஎஸ்பி வச்சுக்கணுன்னாலே இவ்வளோ பிளேயராக தான் இருக்கணும். அதுக்கு நான் இவ்வளோ பிளேயர்ன்ற சொன்னேன். அதை பிச்சைதான் நான் ஏன்டா வச்சுன்றேன். இங்கேயோ இருக்கான். ஐயோ ஐயோ, நாலு டோர் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் பாலுக்கு தவிர்த்து இருக்கேன். டே டே டே, என் ஃப்ரெண்டு எவனா அடிச்ச செருப்பியம் அசாசினேஷன் பண்ண கூட தெரியும். ஐயோ என்னடா இப்படி, ஒண்ணுமே இல்ல. ஐயோ அயமாய் ரன்னிங் அனை கிளிடுமை கொண்டுட்டாயா? மச்சா ஓடுறா ஓடு அப்படின்ற மாதிரி ஓடிடும். கடைசியில் வேஸ்ட்டாக போயிடுச்சு. எல்லாம் கன்னை எல்லாத்தையும் பிச்சைக்கார மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தானீங்க, அதனால தான் எடுத்து எடுத்து ரெண்டு கன்று எடுக்க வேண்டாம்.